வணக்கம். சிறுகதை. தலைப்பு பணிவு. மண்ணை நோக்கி குனிந்திருந்தது தெருவிளக்கு. இந்த தெருவிளக்கு கோழையாய் கை கட்டை குனிந்து நிற்பதை பார்த்தால் வெட்கமாக இல்லையா என்றது காக்கை. நீண்ட காலமாக தெருவின் ஓரத்திலேயே நின்ற தென்னை மரத்திற்கு நெருப்பாய் கோபம் வந்தது. கூர்ந்து கவனி தெருவில் ஒளியை பாய்ச்சி தொண்டாற்றிக்கொண்டே பெருமையால் தலை வீங்கி போகாமல் அடக்கத்தோடு நிற்கிறது தெருவிளக்கு என்றது தென்னை. மீண்டும் புரிகிறதா என்று காக்கையை பார்த்து அது கேட்டது. பிறகு சொன்னது, பணிவு வேறு குனிவு வேறு. நன்றி.